2019 क्वेश्चन पेपर कैकपा इन केल्वी पी पाला वांग अब पाला वीडियो कोई नम चलान रिस्क नोट्स वो कुछ இது வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருப்போம். ஏன்னா மொத்தமாக கொடுத்தோம்னா நீங்களும் அதை வாங்கி டவுன்லோட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருவீங்க, அதை பார்க்கவே மாட்டீங்க. அதனால தான் நம்ம வந்துட்டு வீக்லி வீக்லி வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட 25 பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க. 25 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 150 பாயிண்ட்ஸ் வந்து 70 ருபீஸ். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் 25% 40% ஆஃபர் வந்துட்டு போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கீங்களா அவங்களுக்கு வந்துட்டு 50% ஆஃபர் வந்துட்டு போயிட்டுருக்குங்க. நம்ம இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10 ருபீஸ் 25 பாயிண்ட்ஸ், இதில் 40 ருபீஸ் வந்துட்டு 40% ஆஃபர் போக உங்களுக்கு 6 ருபீஸ் தாங்க வரும். ஸோ இந்த மாதிரி அந்த நான் மென்ஷன் பண்ண ரேட்டில் ஆஃபரில் போயிட்டுருக்குது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு புது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்பேன், பெய்டு குரூப் லிங்க். அதை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சாம்பிள் ஃபோட்டோ வேணுன்னா நான் சென்ட் பண்ணுறேன், எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 7500 அட் 8% பெர் ஆனம் பெர் 1 இயர் 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் படிக்கணும் அப்படின்னா 7500 ரூபாய்க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போட்டுடலாங்க. அதாவது நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டு 8% பெர் ஆனவங்க அமௌண்ட் வந்துட்டு 7500ங்க. ஃபஸ்ட் அந்த 7500 எழுதிட்டு நம்ம வந்துட்டு 8% எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாங்க. 8/100 போடுவோம் நம்ம. அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கேயும் 2 0 கேன்சல் ஆயிருங்க. அப்போ வந்துட்டு 75 × 8ங்க 75 × 8 போட்டோம்னா நமக்கு வந்துட்டு வட்டி கிடச்சிருங்க. வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 வருதுங்க. 600 ஓகே, இந்த 600ங்கிறத வந்துட்டு 1 இயருக்கு உண்டான வட்டி. இதே வந்துட்டு அவங்க 1 இயர் 6 மந்த்ஸ்னு கேட்டிருக்காங்க. 6 மந்த்ஸுங்கிறது 1 இயரில் பாதி, ஸோ வந்துட்டு 1.5 வருஷம் அப்படின்னு. அப்போ இது கூட இந்த 600ல் பாதி அளவு 300, அப்போ 300ஐயும் 600ஐயும் கூட்டணுங்க. கூட்டினா நமக்கு வந்துட்டு 900 வரும். ஸோ 900 தான் வந்துட்டு ஆன்சர், ஆப்ஷன் டி இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்க, இப்போ இது கூட இன்னொரு சம் பார்த்துடலாங்க இதே மாடலில். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். தமிழில் வந்துட்டு நான் படிச்சிடுறேன். 20000 ரூபாய்க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆன் ருபீஸ் 20,000 இன்வெஸ்டர் 3 மந்த்ஸ் அட் அ ரேட் ஆஃப் 5% பெர் ஆனம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. 20,000 இருக்குது இல்லைங்க, இந்த 20,000 5% என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். பெர் ஆனமோடது ரேட்டு மட்டும் என்ன கண்டுபிடிப்போங்க. 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கே 2 0. அப்போ 200 × 5 எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 1000ங்க. இந்த 1000 ருபீஸ் தான் வந்துட்டு பெர் ஆனமோட வட்டி. தனி இப்போ 3 மாதங்களுக்கு நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். மொத்த வட்டி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு வருஷம் 12 மாதங்க, இதை வந்துட்டு எத்தனை ஆள் 3 மாதங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது 3 × 4 = 12 கரெக்டுங்களா. அப்போ இந்த 12 அவங்க வந்துட்டு எத்தனையாக டிவைட் பண்ணியிருக்காங்க, 4 டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தங்க. அப்போ வந்துட்டு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம 4 டிவைட் பண்ணணுங்க. 4 டிவைட் பண்ணால் நமக்கு 3 மாதத்தோட வட்டி வந்துட்டு கிடச்சிரும். இதாங்க சிம்பிள் லாஜிக். அப்போ வந்துட்டு அப்படி பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 250. ஏன்னா 250 × 4 தான் வந்துட்டு 1000 அப்படின்னு வந்துட்டு வருதுங்க. ஸோ 1000 அப்படிங்கிறது முழு வருஷத்தோட வட்டி அப்படின்னா, அப்போ 250ங்கிறது முழு ஒரு வருஷத்தில் அந்த 3 மாதத்தோடது தானே இருக்கணும். ஸோ 1000ங்கிறது 12 மாதத்தோடது, அப்படின்னா 250ங்கிறது 3 மாதம். இப்படி தாங்க நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்க, நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோவோட நாளைக்கு அவங்கள மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க. ஓகேங்க, பார்ப்போம்.